புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. காலால் எத்தி உதைக்கப்படும் கால்பந்து கூட பல முறை இலக்கை அடையும். ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இருமுறை சரியான நேரத்தை காண்பிக்கும். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எதை பற்றியும் கவலைப்படாமல் இலக்கை நோக்கி வீரநடை போட்டால் அந்த வெற்றி நமக்கு மட்டும் வராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்கான வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுவிகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா வேலையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னாக்கா பல பேருடைய மனதுல என்ன இருக்குன்னா, இப்ப பிரைவேட் வேலை அப்படின்னாக்கா அது வந்து நிரந்தரமானது கிடையாது, கவர்மெண்ட் வேலைனாக்க ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் யாரும் நம்மள வெளியில போகவே சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்களே, இது உண்மைதானா இல்ல இதுலயும் ஜாதகம் தன் வேலையை காண்பிக்குமா? எல்லா வகையிலையும் ஜாதகம் தன் வேலையை காட்டுமா? பிறக்கும் போது அமைய பெற்றிருக்க வேண்டும். இப்போ எல்லாருமே தனியார் நிறுவனத்தில் இருந்தவனே ஒரு நாளைக்கு நல்ல சேலரியில் போயிட்டுருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 வருஷம் கழித்து வேலையை விட்டு அவங்களே மேல் அமைப்பிலிருந்து தூக்குறதையும் பார்க்கலாம், இல்லை இவர்களே ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றதையும் பார்க்கலாம். அதே போன்று அரசுத்துறை என்று அங்கே வைத்து விட்டால் கிட்டத்தட்ட 58 வயது 60 வயது வரலாம் நிர்ணயமாக சென்று விடலாம் என்றெல்லாம் இவர்கள் கற்பனை கனவுதான். அது மாதிரி நிரந்தரமாக செல்லுபவர்களே நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி வாலண்டரியா கழுத்தை பிடிச்சி டிஸ்மிஸ் பண்ணக்கூடியவர்களும் அந்த நிலைப்பாடு அங்கே இருக்கும். அப்போ அந்த நிலைப்பாடு அமைப்பு ரீதியாக கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அன்புடைய ஜாதகம் தான் நீங்கள் சொல்லும்போது நினைவுக்கு வருகிறது. ஏராளமான ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர் பிறந்திருப்பது, அந்த அன்பர் பிறந்திருப்பது கடகலகனம். கடகலகனத்திற்கு 11ஆம் இடம் பாதக லாபஸ்தானத்தில் வீற்றிருந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வீற்றிருந்தது. நடைமுறையில் சுக்கர திசை. அப்போது விருச்ச கடகலகனத்திற்கு ராசி எங்கே விழுந்திருக்கிறது என்றால் விருச்சக மனையில் ராசி விழுந்திருக்கிறது. அப்போ விருச்சக ராசி. அந்த அடிப்படையில் சுக்கர திசை இப்பொழுது நடைமுறையில் அவருக்கு வயது ஒரு 34 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள், 34-36 வயது நடைமுறையில் அன்றைய காலச்சூழலில் இருந்தது. அந்த சூழலை பார்க்கும் பொழுது இந்த சுக்கரனோட வெள்ளியுடன் செய் சேர்ந்திருந்தது. அப்போ சுக்கரனும் செவ்வாயும் கடகலகடத்திற்கு 4ஆம் இடத்தில் வீற்றிருந்தது. சுக்கரன் ஏறிக்க நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாய் ஏறிக்கிறது ராகுடைய நட்சத்திரத்தில் டிராவல் ஆச்சு. அப்பொழுது பாருங்களேன் நடைமுறையில் அவருக்கு சனி புத்தி. அப்போ கம்ப்யூட்டர் சீட்டு தான் எடுத்தோடனே பார்க்கிறேன். நீங்கள் அரசுத்துறையில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் நிர்வாகத்தில் வேலை செய்திருந்தாலும் உங்களை வாலண்டரியாக கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாங்களான்னு கேட்டேன். எடுத்த உடனே முதல் கேள்வி இதுதான். எடுத்தோன்னா வியந்து பார்க்கிறார், என்னையா என்னுடைய ஸ்தானப்பகன் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், எவ்வளோ பெரிய உயர்ந்த அதிகாரியாக இருந்தது, இப்போ உனக்கு போஸ்டிங் இல்லை, வடக்கு வேற தொடர்ந்திருக்கிறது என்று. அப்பொழுது இவர் ஜாதகம் எதற்காக அப்படி சொன்னேன் என்றால், கடகலகனத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கரன், அதே போன்று 4ஆம் இடத்தில் செவ்வாய், சனி பாருங்களேன் 11ஆம் இடத்தில் சுக்கர திசையில் சனி புத்தி. அப்பொழுது நாம் எங்கே செல்ல வேண்டும் என்றால் 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், அரசு சம்பந்தமான அந்த ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரஸ்தானம் 10ஆம் இடம். அந்த மேசமனையை கை வைத்து பார்த்தால் மேசத்திற்கு பாதக கர்மாதிபதியாக யார் வருவானா, மேசஸ்தானத்திற்கு பார்த்தால் சனி. அந்த சனி பாருங்களேன் மேச ராசிக்கு 2ஆம் இடத்திலே, அப்பொழுது லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகத்தில், அது ஒரு மாரகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது. அந்த 10ஆம் இடத்துக்கு மாரகம், லக்னத்திற்கு தான் மாரகம். அன்பர்களே சரத்திற்கு, ஏன்னா ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தானபலம் உண்டு. அப்பொழுது 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலும் சனி மாரகத்தில் அமர்ந்து சனியை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் செவ்வாய். அப்பொழுது செவ்வாய் பாருங்களே 10ஆம் இடத்திற்கு 2-7 என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தில் அந்த செவ்வாய் வீட்டிருந்து சுக்கரனோட சுக்கர திசையில் நடைமுறை. அப்போ அந்த சுக்கரனும் மாரகஸ்தானத்தில், ஏனால் 10ஆம் இடத்திற்கு மாரகம், கடக லக்னத்திற்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கரன். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய உயர்ந்த கெஜட்டட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அரசுத்துறைகள் அங்கவைக்கக்கூடியவராக இருந்தாலும் வாலண்டியாக தூக்கி வெளியே போகும். ஒன்று இவர்கள் எழுதிட்டு வெளியே கொடுத்துட்டு போனோம், இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களா, இதுதான் கேள்வி. என்ன வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க? அப்போ செய்யாத குற்றம் இங்கே கிடையவே கிடையாது. இவர் வந்து அரசுத்துறையில் அங்க வைக்கிறதுக்காக மேல் அமைப்புகள்லாம் வச்சு இவர் ஒவ்வொருத்தராக வேலையில் இவரே கொண்டது விட்டு அதுக்குண்டான லஞ்ச லாபங்கள் வாங்கியிருக்கிறார். அப்போ குற்றங்கள் ஊர்ஜிதப்படுத்த நிரூபிக்கப்பட்டது, தண்டனைக்கு உட்பட்டு. அப்பொழுது கழியந்து நீங்களான்னு கேட்டேன். அப்போ கிட்டத்தட்ட 72 நாள் உள்ள சிறையில் இருந்துட்டு தாயா நேற்று தாயா நான் வர்றேன். அப்போது எந்தெந்த ஸ்தானங்களுக்கு இந்த அப்போது அரசுத்துறை என்றால் நிரந்தரமா,
அப்படியெல்லாம் கிடையாது. இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்வது எந்த அமைப்புமே நிரந்தரமே கிடையாது. அப்போது வாலண்டியர் டிஸ்மிஸ் பண்ணலனா கூட இவர்களே எழுதி கொடுத்துட்டு ஒரு வகையில் வர்றது ஒன்று ஏதாவது ஒரு வகையில். அப்போது ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் தொழிஸ்தானம், தொழிஸ்தானாதிபதி பத்தாம் இடம் மேசமாக அமர்ந்து மார்கத்தில் அமர்ந்து சுக்கிரனும் மார்க்கத்தில் அமர்ந்து அந்த சனியும் பாருங்கள் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு மார்க்கத்தில் அமர்ந்தால் எவ்வளோ பெரிய பட்டம் பதவி உயர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு தாழ்மையான நிலைக்கு வரணுங்கிறது எழுதப்பட்ட விதியம்மா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அதாவது ஒரு மனிதன் அரசனாவதும் ஆண்டியாவதும் இந்த கிரகங்கள், அதாவது நம்முடைய ஜாதகத்தின் கைகளில் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிரந்தரமே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆட்டி படைக்கும்? நம்முடைய நிரந்தரமே இல்லாத கிரகங்கள் கிடையாதுமா. எல்லா வகையிலும் பிறக்கும் பொழுது நிரந்தரமும் அங்கேயே ஃபில் பண்ணியிருக்கும்மா. அபயோகங்களும் அங்கேயே இருக்கிறது. நீங்கள் எங்கள் பேட்டி கேட்குறீர்கள், நான் உங்கள் செவிக்காக சாய்ந்து அவர்களுக்கு இசைந்து நான் பேச்சினுடைய தன்மையை கொடுக்கிறேன். இதற்கெல்லாம் எல்லா வகையிலும் இப்போ நான் மீடியாவில் வந்து இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பத்தாம் இடத்த அதிபதியோட ராகு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். மூன்றாம் இடம் தான் திரேகஸ்தானம். அந்த திரேகஸ்தானம் நிழல் பிம்பஸ்தானங்கள் அதெல்லாம் தொடர்பு கொள்ளாமல் நீங்கள் இங்கே பேட்டி கேட்க முடியாது, நான் அதற்கு பதில் உரையை கொடுக்க முடியாதுமா. எல்லாத்துக்குமே நீங்கள் தலையசைக்கிறது, நான் வாய் பேசுறது, வாய் ஜாலக எல்லா அமைப்புகளும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறத உடைய கிரகங்கள் தான். ஒன்பது கோள்களுடைய அம்சம் தான் அதுதான் ராசி நவாம்சம். 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், திதி கரணம் அஷ்டவக்கப்படுறது ஃபிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே வெளியனுப்புகிறோம். எல்லாத்துக்குமே கிரகத்தினுடைய உட்பட்டுத்தனமாக நம்ம நடக்கிறோம். எந்த வகையிலும் மாறுதல் வரவே வராது. அற்புதமா சொன்னீங்க சார். பூட்ட தயாரிக்கப்படும் போதே அதற்குரிய சாவியும் கையில் கொடுக்கப்படும் இல்லைங்களா? இப்போ மகான்கள் ஞானிகள் ஆதிசங்கரர்ல இருந்து எல்லாருமே வந்து பல விஷயங்கள் நமக்காக கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து ஸ்லோகங்கள் பரிகாரங்கள் இந்த மாதிரியான படைப்புகள்ல இருக்கு. இதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கறது நிச்சயமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறது அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லைங்களா? அப்படி இருக்கும் போது ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் துணை இல்லை என்றால் இந்த ஸ்லோகங்களும் மந்திரங்களும் பரிகாரங்களும் கை கொடுக்குமா கொடுக்காது? அதாவது கிரகங்கள் துணை இல்லை என்றால் இவர்களுக்கு எந்த ரூபத்திலையும் அந்த சித்தி அடையவே முடியாது. மகான்களாகட்டும், சாதாரண மனிதர்களாகட்டும், மாமேதைகளாகட்டும், எந்த அமைப்பு இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை முன்வைக்கிறேன். தனுசு லக்னத்தில் ஒரு தம்பி ரயில் பிரயாணத்தில் கடந்த ஒரு 6-7 வருடத்திற்கு முன்னால் நான் கரூர்லேருந்து வந்துருந்த போய் ஈரோட்டிலேருந்து ஒரு அம்மையார் அதே ரயில் பிரயாணத்தில் வந்து கொண்டிருந்தார். வந்திருக்கும் போது பரணி பால்ராஜ் சார் வணக்கம் அப்படின்னாங்க. என்னம்மா என்ன தெரியுமா, என்னையா டிவியில் தான் நிறைய வாய்கடியோ பேசுகிறோமே, அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பார்த்துருக்குறோமே, அந்த அடிப்படையில் ரொம்ப பாராட்டுகள் வாழ்த்துக்கும், டிவி நிகழ்ச்சி நல்லா போயிட்டுருக்கணும். சரி, அடுத்தது 10:10 இருக்கும். ஐயோ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என் பையனை பற்றி சொல்கிறேன் இரவு நேரத்துலேயேம்மா. பரவாயில்ல சொல்லுங்கள். அப்போது தனுசு லக்னத்துக்கு சூரியன் 11 இடத்துல, 5 இடத்துல குரு வீட்டிலிருந்து நேரடியாக பார்க்குறான். அவருக்கு வயது அன்றைய காலச்சூழலை வயது ஒரு 10-12 வயது நினைக்கிறேன். பார்த்த உடனே ஒரே கல்வி தான், எதுவுமே பேசலை. அப்போது உங்களுடைய மகன் உத்திராட்சை மேலே அலாதி பிரியம்மா, உத்திராட்சை அணிந்த சிவபக்தனான்னு கேட்டேன். என்னையோ எந்த விதமான அமைப்பும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் 7:30 இருக்குமா அவர் அந்த குழந்தையை அழைத்து, பாருங்கள் என் கழுத்தில் உத்திராட்சை போட்டிருக்கான். இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல். தனுசு லக்னத்துக்கு 5 இடத்துல குரு இருந்து குருவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி கார்த்திகை நட்சத்திரம். அந்த சூரியன் பாருங்கள் ஐப்பசி மாசத்தில் 11 இடம் லாபஸ்தானத்தில் நீசம் பெறுகிறது. சூரியனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி குரு, குருவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சூரியன். அப்போ சமநோக்கா இப்போ 5 இடம் என்பது ஆன்மா அருள் நெறியை கொடுக்கக்கூடியது. 5 என்று சொல்லக்கூடிய மீண்டும் அந்த போதனையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இறை அருள் அவர்களுக்கு இயற்கையாகவே மண்டி கிடக்க வேண்டும் என்றால் 7 இருந்தாலும் 70 இருந்தாலும் அப்போது ஞானிகளும் ரிஷிகளும் இந்த மகோன்னதமான பிளானட்டினுடைய அமைப்பில் இவர்கள் பிறந்திருக்கும் பொழுதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞானிகள் சொன்னீங்களே, இந்த ரிஷிகள் சொன்னீங்களே, மகான் சொன்னீங்களே, அதற்கெல்லாம் அந்த 10 இடம் அவர்களுக்கு வழி பொருந்தி அந்த கர்மஸ்தானத்துக்கு தர்ம கர்ம பஞ்சம ஸ்தானங்கள் வீற்றிருந்து லக்னத்துக்கும் நல்லோனாக அமரப்பெற்றிருந்தால் இவர்கள் பூஜைக்குரியவர்களாக அமையப்பெறுகிறார்கள். ஒரு ஜாதகத்தில் சூரியனை குரு பார்க்க வேண்டும். ஏன் என்று பார்த்தால் காலபுருஷம்ங்கிறது மேஷம். மேசத்துக்கு 5 இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன், அந்த பூர்வ புண்ணியத்துக்கு மறு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி மேச ராசிக்கு காலபுருஷ அமைப்பிற்கு குருவாக வருவான். அந்த செவ்வாயும் அதே இடத்துல மேசத்தில் அமர்ந்து சூரியனும் 5 இடத்துல அமர்ந்து குருவும் 9 இடத்துல அமர்ந்த இந்த 3 முக்கோண அமைப்பில் இதை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இறைவனுடைய அருள் வந்து தேடித்தான் போக வேண்டியதில்லை, இயற்கையாகவே மண்டி கிடக்கும்மா. அந்த பிராப்தமும் அமைப்பும் அந்த ஜாதகத்தில் மண்டி கிடந்தால் மட்டும்தான் இவர்கள் மகான்களாக ரிஷிகளாக மாமுடிகளாக அங்கே எழுதப்பட்டனுடைய விதி இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இல்லைன்னா அந்த அம்சத்தில் அவங்கள அங்க வைக்க முடியாது. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வெங்கடேஷ் மேடம். சார் எங்கிருந்து கால் பண்றீங்க? பெங்களூர் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு மேடம். ஓகே, உங்க ராசி மற்றும் நட்சத்திரம்? என் தனுசு ராசி. மகர நட்சத்திரம். லக்னம்? லக்னம் மேஷம்.
ஓகே வெங்கடேஷ் சார், என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம் நம்ம ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, தொழில் எதுவும் அமையல சார். கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க தனுசு ராசின்னு சொன்னீங்க, நட்சத்திரம் தவறா சொன்னீங்களே, என்ன நட்சத்திரம் நீங்க? மேஷ நட்சத்திரம் சார். மேஷ நட்சத்திரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஐயா. நீங்க தனுசு ராசின்னு சொல்லிட்டு மேஷ நட்சத்திரம், மேஷ ராசின்னு ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, அது நீங்க தவறா சொல்லியிருக்கீங்க. ராசி எதுன்னு தெரியாம நான் ஒரு பலனை சொல்லி நீங்களும் அதை கேட்டு ஆக ஓகோன்னு நினைக்கிறத விட தெரிந்து கரெக்டா புரிஞ்சு நீங்க சொல்லுங்க ஐயா. மீண்டும் அடுத்த முறை தொடர்பு கொள்ள அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நம்மளுடைய வாழ்க்கை ஓஹோன்னு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போகணும்னா நம்மளுடைய கிரக அமைப்பு, ஜாதகம், ஸ்டார் இதெல்லாம் எப்படி இருக்கணும் சார்? ஒரு ஜாதகத்திலம்மா எந்த லக்னமாக பிறந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தை முன்வைக்கலாம். சரத்தில் பிறந்தவனே இவன் ஜெகத்தை ஆளுவான்னு சொல்லி நிகழ்ச்சி தொகுப்பில் சரலக்னங்களை, சரம், ஸ்திரம், உபயனம், மூணு லக்னம், மூணு ராசி இருக்குமா. அப்போ சரராசின்னு சொல்லப்போனால் மேஷத்தை சொல்லலாம். அதற்கு அடுத்தது கடகராசியை சொல்லலாம். கடக லக்னம் விழுந்திருந்தால் கடக லக்னம். அதற்கடுத்தது துலா லக்னத்தை சொல்லலாம். அதற்கடுத்தது மகர லக்னம். இவர்கள் நாட்டை ஆளுபவர்கள் நிறைய பேர் அந்த லக்னத்தில் பிறக்கிறார்கள். அதே மாதிரி ஏழ்மையான வீட்டில் பிறந்தவர்களையும் அதே லக்னத்தை நம்ம பார்க்கலாம். பிறப்பால் அவர்கள் ஏழ்மையான வீட்டில் பிறந்திருந்தாலும் வளர 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 இவர்கள் உயர்ந்த நிலையில் அங்கம் வைப்பவர்களையும் பார்க்கலாம். பிறப்பால் கோடீஸ்வரனுடைய வீட்டில் பயர்ந்து வளர வளர வாழ்க்கை தேய்ந்து கடைநிலைக்கு சென்றவர்களையும் இந்த மேஷ லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், அதற்கடுத்து மகர லக்னம். எதற்காக சொல்லுகிறேன்னா, ஒரு அன்பர் கடந்த வாரம் என்னை சந்திக்கும் போது எந்த நட்சத்திரம் யோகமான நட்சத்திரம், எந்த லக்னம் யோகமான லக்னம், எந்த லக்னம் பாவப்பட்ட, அப்படிலாம் இல்லை. அப்போ 27 நட்சத்திரங்களும் ஒரு தீமை படைத்த நட்சத்திரங்களே, 27 நட்சத்திரங்களும் நன்மை படைத்த நட்சத்திரங்களே, 12 லக்னங்களும் நன்மை படைத்த லக்னங்களே, 12 லக்னங்களும் தீமை படைத்த, அதாவது பிறக்கும் பொழுது அந்தந்த கோள்கள் எந்தெந்த வீட்டில் அமர்ந்திருந்து நவாம்சத்தில் நல்ல சிறப்புற இருந்தால் இவர்கள்லாம் நல்ல நிலையில் மேம்பாட்டில் உயர்ந்து வாழ்பவர்களை பார்க்கலாம். அது பிறக்கும் பொழுது ஒரு டெபாசிட்டா ஒரு கிரகங்கள் நல்ல அழகாக அமரப்பெறலன்னா இவர்கள் என்னதான் வாழ்க்கையில் உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்களே, அவர்களுக்கு நித்திய கண்டும் பூரண ஆயுசாக நிகழ்கிறது. சரிங்க சார், நீங்க பிறக்கும் போதுன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ வந்து ஒரு லேடி கன்சீவா இருக்காங்க, டெலிவரி டேட் கொடுத்துட்டாங்க. டெலிவரி டேட் பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து உங்களை வந்து பார்த்து நல்ல நாள் நல்ல நேரம் கேட்கலான்னு சொல்றாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க வந்து உங்களை பாக்குறாங்க. நீங்க சொல்றீங்க இந்த நாள் இந்த நேரத்துல இந்த குழந்தை பிறந்தால் அதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு குறிச்சு கொடுக்குறீங்க சார். இப்போ அதன்படி அந்த குழந்தை பிறக்கிறது என்றால் அதனுடைய பூர்வ புண்ணிய டெபாசிட் இருக்கு பாத்தீங்களா, அத பேஸ் பண்ணி அது வாழ்க்கை வளருமா, அல்லது நீங்க குறிச்சு கொடுத்த மாதிரி சிறப்பாக அதோட வாழ்க்கை இருக்குமா? நீங்க சொன்னதுலயே விடையே இருக்கும்மா. என்ன அப்படின்னா, பூர்வ புண்ணிய டெபாசிட் அப்படின்ற மாதிரி தான் வாழுன்றது, இதுதான் நியதி. அதனால தான் அவர்கள் அந்த குழந்தை நல்ல யோக தருணத்தில் பிறக்க வேண்டும் என்பது அந்த தாய் ஜாதகத்திலையும் தகப்பன் ஜாதகத்திலையும் பூர்வ புண்ணியம்ங்கிறது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், நல்ல அழகுற அந்த தாய் தகப்பன் ஜாதகத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்திற்கு பஞ்சம திருகோணங்களா டச் ஆயிட்டா இவர்களுக்கு பார் போற்றும் பிள்ளைகள், ஊர் போற்றும் பிள்ளைகளா. அப்போ உத்தமமான ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையாலும் பெற்றெடுக்கணுமா இந்த மகவி. அப்போ அங்கே இல்லாத ஒன்று இங்கே வரப்போறது கிடையாதம்மா. அதாவது அல்லாமல் குறையாது, கிள்ளாமல் வலிக்காது என்று சொல்லுவார்களே, அதை போன்று அந்த ஜாதகத்தில் யோக பலன்கள் மண்டி இருந்து, இப்போ நான் நல்ல கால்குலேஷன் போட்டு இன்னும் யோகமான லக்னம், கடக லக்னம், விரிச்ச அதே மாதிரி மகரமோ இல்லை மேஷமோ எடுத்து கொடுக்கலாம். நான் ஒரு கணக்கிட்டு நல்ல நிலைப்பாடு இருந்து அந்த ஜாதகத்திலிருந்து குறித்து கொடுக்கலாம். இடையிலேயே அவங்களுக்கு வலி ரொம்ப ஏற்பட்டு இமிடியட்டாக நான் ஒரு குறிப்பிட்ட 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடியே அங்கே சிசேரியன் ஆகணும், இல்லை குழந்தை பிறக்கணும், விதி பயன் எழுதப்பட்டிருந்தால் நம்ம எதுவுமே தீதும் நன்றும் பிறர் தர வராமா. ஒரு ஜாதகத்தில் நல்ல யோகசாலியான குழந்தை பிறக்கணும்னா அந்த ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானமும் பஞ்சபத்திற்கு மறு பஞ்சமும் லக்னத்தில் என்று சொல்லக்கூடிய மறு திரிகோணமும் அழகாக அமர்ந்திருந்து இந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கும் தனபாவத்துக்கும் நல்ல அழகிற அமைப்பு இருந்தால் இவர்கள்லாம் எந்த ரூபத்திலும் சைன் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு குறிச்சு கொடுக்குறோம், நிறைய பேருக்கு குறிச்சு கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட 85% சக்ஸஸ் பண்ணியிருக்கம்மா. நான் சக்ஸஸ் பண்ணலை, அங்க நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் கேள்விகள் 3 ஆப்ஷன் கொடுப்போம்மா, நிலைப்பாடை குறிச்சு கொடுக்குறேன், இந்த டேட்ல இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். அதுக்குண்டான வாழ்க்கை அங்கே இருக்கணும் அந்த ஜாதகத்தில். இல்லாத ஒருவர்களுக்கு வழி எப்படி சொல்ல முடியும், நிலைப்பாடுங்கிறது தான். என்னுடைய அனுபவ ரீதியாக நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கிறேன். அந்த அடிப்படையில் என்னுடைய அனுபவம் என்பதுமா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளில் ஜோதிடத்துறையில், ஒரு 25-27 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தருக்கு தொழிற்ஸ்தானம் எப்படி அமையணும், தொழிற்ஸ்தானத்தில் என்னென்ன அமைப்புகள் இடர்பாடு இருக்குமா இல்லை ப்ளஸ் இருக்குமா, அதனால் இவர்கள் உயர்வார்கள்னா
ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு அன்பருடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப வலிந்து கேட்டதுனால போயிருக்கேன். போயிருக்கு பார்க்கும் பொழுது அவர் சாயப்பட்டரை வச்சுருந்தாருமா. சாயப்பட்டரை பார்த்து வைத்திருக்கிறார். பார்க்குறேன், அதுக்கு சுடுகாடு பக்கத்திலேயே சவம் எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து வியந்தேன். ஓ, சுடுகாடுக்கு பக்கத்தில் இவள் தொழில் புரிகிறார். அப்போ இவருக்கு எந்த விதமான பேட்டர்ன் இந்த ஜாதகத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது அந்த அன்பர் பிறந்திருப்பது மகர லக்னத்தில் பிறந்திருந்தார். மகர லக்னத்துக்கு 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம்னு பெயர். 5ஆம் இடம் என்பது ஜீவன் ஆன்மா. அந்த ஆன்மா இறந்த பிறகு கர்மஸ்தானத்துக்கு சடலங்கள் எரிக்கப்படுகிறது. அப்போ மகர லக்னத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டால் சுக்கரனு. அந்த சுக்கரன் பாருங்கள், 10ஆம் இடத்தில் அமர்ந்தது ராகுடைய நட்சத்திரத்தில். ராகுவும் பாருங்கள், நீசதாரையில் அவருக்கு ரிஷபவனையில் அமர்ந்திருந்தது. அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு சூரியனுடைய நட்சத்திரத்தில். சூரியன் பாருங்களேன், நேரடியாக அந்த 10ஆம் இடம் ஜீவனச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனோட சூரியன் மிங்கிளாக இருந்து. அப்போது 5ஆம் இடத்தில் ஜீவஸ்தானத்தில் ராகு இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் ஐப்பசி மாதம் சூரியனோட சுக்கரன் வீற்றிருக்கிறது. பார்க்கிறேன், அப்பொழுது இறந்தவர்களுடைய அந்த சடலங்களை எரிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அருகாமில் இவருக்கு ஜீவனஸ்தானம் உருவாக வேண்டும். இந்த பேட்டனை வச்சே நிறைய பேர்களுக்கு கண்டுபிடிச்சோம். அதே போன்று பாருங்களேன், இந்த கடகலகணம், கடகலகணத்திற்கு 10ஆம் இடம் ஜீவன ஸ்தானாதிபதியே பஞ்சமாதிபதியாக வருகிறார். பஞ்சம கர்மாதிபதி. அப்போ தொழிற்ஸ்தானாதிபதி ஆன்மா ஸ்தானாதி 5ஆம் இடமாக வருது. 5ஆம் இடத்தை அதிபதி 11ஆம் இடம் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாய் சுய நட்சத்திரம் பெற்று அதற்கு வீடு கொடுத்தவன் சுக்கரன் பாருங்கள் கர்மஸ்தானத்தில் 10ல் இருந்தார். எடுத்தோன்னே அந்த அன்பர் என்னை பார்க்க வந்தனா, பார்த்தடப்பு உங்களுக்கு நீங்கள் தொழில் புரிய இருக்கிறதுக்கு அருகாமில் சுடுகாடு இருக்கிறதா என்று கேட்டேன். சிரித்தார், எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வேறு ட்ராக் மாதிரி போயிட்டோம். அதே மாதிரி 3 மாதம் கழித்து 4 மாதத்துக்கு அவருடைய கடைக்கு நான் போக வேண்டிய ஒரு காரணம் இருப்பு. அதே மாதிரி போயிருக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் என்னமோ கேட்டீங்களே ஐயா, என்னுடைய வீட்டுக்கு தொழில் செய்கிற இடத்துல சுடுகாடு இருக்கான்னு. இங்கே வாங்கலன்னு கூட்டு போய் அவருக்கு ஆஃபீஸினுடைய கல்லாக இருக்குமா, ஓப்பன் பண்ணி பக்கத்தில் ஓப்பன் பண்ணி பாருங்கண்ணா, அங்கே சுடுகாடு. அப்போது எழுதப்பட்ட விதி இந்தந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு இந்தந்த மாதிரி அமைந்திருந்தால் எதுவுமே நம்மளால் இல்லைம்மா. நான் அப்படி போயிருந்தால் ஜெயிச்சிருப்பேன், இல்லை இப்படி வந்திருந்தால் ஜெயிச்சிருப்பேன், இவனால் தான் நான் தோத்துட்டேன், இல்லை என்னுடைய அமைப்பு இப்படி ஜெயிச்சிருக்கோம். யாருமே யாருடைய வாழ்க்கைக்கு உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. இதே மாதிரி பாருங்களேன், இதே மகர லக்னம். மகர லக்னத்துக்கு ஒரு அன்பர் ஒரு தொழில் நிறுவனம் வைத்து கொண்டிருக்கிறார். அவர் மெயின் ரோட்டில் கடை வச்சிருக்கிறார். சுக்கரன் பாருங்கள், மகர லக்னத்துக்கு இவர் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருந்தது. சூரியனும் அதே ஸ்தானத்தில் வீற்றிருந்தது. அந்த சூரியனை இயக்கக்கூடிய அந்த சுக்கரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி பாருங்கள் செவ்வாய் கர்மஸ்தானத்தில் வீற்றிருந்தது. என்னப்பா, இவர் மெயின் ரோட்டில் இருக்கிறாரு, பைபாஸ் ரோட்டில் ஒரு கடை வச்சிருக்கிறாரு, சுடுகாட்டுக்கு அருகாமையில் இவருக்கு தொழில் அமையணும். யாருடைய அமைப்பு 5ஆம் இடம் ஜீவன் சொல்கிறோமே, இந்த ஆராய்ச்சி கண்ணில் ஏன் இவர் ஜாதகத்தில் தப்பாக வருது? லக்னமும் மிடில் பகுதியில் இருக்கேன்னு பார்க்கும் பொழுது அவர் பார்த்துக்கிறேன். அப்போது அவருடைய கடையுடைய நேம் யாருடைய பேரில் இருக்குது தெரியுமாம்மா, கரூரார்ன்னு சொல்லி அவர் பேரை போட்டு டெக்ஸ்டைல்ஸ்ன்னு வச்சிருக்கிறார் நிர்வாகம். அப்போ கருவூரார்னா ஜீவ சமாதி கர்மஸ்தானத்தில், ஜீவன் ஆன்மா ஜீவ சமாதியில் கர்மம் பண்ணி. அப்போ அவர் ஏற்கனவே சித்தர். அந்த சித்தருடைய பெயரை அவர் வைத்திருக்கார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேரும் ஒரு கடை நிர்வாகங்கள் இவரை பார்த்து வைத்தாலும் சரி, பார்க்காமல் வைத்திருந்தாலும் அந்த ஸ்தானத்தில் பாருங்கள் அந்த ஜீவன் கர்மம் ஆன அவருடைய பெயரை கரூரார் ஜீவ சமாதியோர் சித்தருடைய பெயரை வைத்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்து நான் வியந்து பூரிப்படைந்தது. அப்போது இறைவன் ஒரு கோயிலுக்கு சன்னிதானத்துக்கு சொல்லுகிறோம், உச்சிக்கால பூஜைகள் நிறைய நடக்கிறது, நிறைய பேர்களுக்கு கோயிலுக்கு போய் இந்த பிரார்த்தங்கள் பார்த்து கூட அவர்களுக்கு நல்லது நடக்கலை, மைனஸ் நிறைய பேருக்கு நடக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா, என்னதான் இறைவனுடைய இடத்துல போய் மண்டிக்கிட்டு தருகி உருகி வணங்கலாலும் இவர் ஜாதகத்தில் நல்ல யோகமான பிளானட் இருந்தால் மட்டும்தான். ஒருத்தர் கோயிலுக்கு போயிருப்போம், அவர் உயர்ந்திருக்கிறார், நான் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குன்னா இவர்கள் 4 பேருக்கு ஒரு 10-20 பேருக்கு பறைசாற்றுவார்கள். என்னப்பா கோயிலுக்கு போனால் எந்த விதமான சக்ஸஸும் ஆகலை. அப்போது இந்தந்த நிலைப்பாடுகள் இங்கே மண்டி கிடக்காமல் எந்த வகையிலும் ஒருத்தருக்கு ஒரு நிலைப்பாடு வராது. சரிங்க சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இறைவனை விடவும் சக்தி படைத்தவர்கள் அவனது அடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்போ சித்தர்கள் இவ்வளவு மகத்துவம் அடைந்த அந்த சித்தர்கள் வந்து நினைத்தாலும் கூட அவங்க வந்து வேண்டி மண்டியிட்டு ஒருத்தர் அழறாருன்னா அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. நிச்சயமா மாற்ற முடியாதுமா. அந்த மண்டிகிட்டு அவர் மாத்துறாரு அப்படின்னா அவர் ஜாதத்தில் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், உன்னுடைய கர்ம வினையை நீ அடைந்து தான் தீர வேண்டும். ஒருத்தருக்கு வராத ஒரு வியாதி வருகிறது, ஒரு புற்றுநோயே வருகிறது, அவரிடத்துல போயிருக்கிறாங்கன்னா இந்த பாவ புண்ணிய மூட்டைகளை நீ இந்த காலச்சூழல் வரையிலும்
அறுவடை செய்துதான் ஆக வேண்டும். இறைவன் எழுதி எழுத்தை நாம் எந்த வகையிலும் மாற்ற முடியாது என்று சொன்னவர்களையும் நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் எல்லாமே ஒரு முறை இறுதியாக முடித்து விடுகிறேன்னம்மா. இந்த ஜாதகத்தினுடைய ஒரே ஒரு அமைப்பு, ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை தகப்பனிடத்தை என்னுடைய கரூர் அலுவலகத்துக்கு வருகிறார். வந்திருப்பவர் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 9வது இடம்தான் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு 2வது இடத்துல செவ்வாய், ராகு, சுக்கிரன் வீற்றிருந்ததை பார்த்தேன். எடுத்தெடுப்பில் அந்த குழந்தைக்கு எப்படி படிப்பான் ஏது படிப்பான்னு கேட்கறத விட நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் என்ன கட்ட பஞ்சாயத்தான்னு கேட்டேன். அந்த அன்பர் சிரித்தார். சிரிப்பு தாங்கவே இல்லை. நான் நிச்சயமாக என்னுடைய தொழிலே வர்றவங்களை இது பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கன்னியாலகனத்தில் பிறந்து 2ல செவ்வாய் பிளஸ் ராகு பிளஸ் சுக்கரன் அமர்ந்திருந்தால், இந்த சுக்கரன் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வீட்டிருந்து அந்த செவ்வாய் ராகுடைய நட்சத்திரத்தில் டிராவல் ஆகி, இல்லை ராகு சுய நட்சத்திரம் பெற்றிருந்தாலோ செவ்வாய் சுக்கரன் ராகு இந்த மூன்று கோள்கள் கன்னியாலகனத்துக்கு 2ல அமரப்பட்டிருந்தால் இவர்கள் யாராவது அடித்தோ மிரட்டியோ துன்புறுத்தியோ இல்லை பேச்சாலையோ இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய மிரட்டியே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. இங்கே நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணியிலிருந்து 7:30 வரை ஜோதிட ரீதியாக நிறைய கருத்து கணக்கிட எடுத்து வைக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் சந்திக்கிறேன். நெற்குன்றத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் யூடியூப்னு என்னுடைய ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜின் யூடியூப் இருக்குங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்க தவறியவர் கூட அந்த யூடியூப்பில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.